فلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் அல்லாஹு தஆலா நம்மீது இறக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருள்கள் நிறைந்த 10 தினங்கள் இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே நம் எல்லோருக்குமே தெரியும். இன்னும் 1-2 நாட்களில் நம்மை வந்தடையக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம், அதிலும் குறிப்பாக அதிலே முதல் 10 தினங்கள் தான் இந்த அருள்கள் நிறைந்த 10 தினங்கள் என்பதை ஓரளவு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய நாட்காட்டியிலே 4 சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் இருக்கின்றன. எப்படி நம்ம ஜனவரி பிப்ரவரி அப்படி சொல்றோமோ அது மாதிரி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் என்று இஸ்லாமிய நாட்காட்டியிலே 4 புனிதமான சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹு தஆலா மாதங்களினுடைய எண்ணிக்கை பற்றி நேரடியாகவே சூரா தௌபாவினுடைய 39வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. الله تعالى سورة التوبة عليه سلينا بولده إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. மாதங்களினுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்திலே 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா, அது 12 ஆகும். ஃபீ கிதாபில் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே, அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே. யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானபூமியை படைத்த நாள் முதல், இந்த வானபூமிகளை படைத்த நாள் முதல். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 புனிதமான சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள். ذلك الدين القيم, இது ஒரு நிலையான நேர்த்தியான ஒரு மார்க்கம். فلا تظلموا فيه انفسكم, இந்த 4 மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக மாதங்களினுடைய எண்ணிக்கையும் சொல்லி தருகிறான். 12 ஷஹ்ரன், அந்த 4 மாதங்கள், அந்த 12 மாதங்களில் சங்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிப்போட்டு அல்லாஹ் என்ன சொன்னான், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்க அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்ற போதனையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். அப்ப அந்த சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜா. அடுத்தது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அடுத்து சொல்லுங்க முஹர்ரம், அடுத்தது சத்தமா ரஜப். ஹைர், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, 11, 12, அப்புறம் முஹர்ரம், அப்புறம் என்ன ரஜப். ஆனால் இந்த 4 மாதங்களும் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே போன்றுதான் ரமலான், அப்ப அதுக்கென்று தனியாக சிறப்பு இருக்கிறது.
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சவ்வால் அதுக்கு சிறப்பு இருக்குது, அதில் ஆறு நோம்பு பிடிக்கிறோம். அப்ப ரமலானோடு சேர்த்து ஆறு நோம்பை பிடிச்சால் அவர் வருடம் முழுக்க நோம்பு பிடிச்ச மாதிரியான நன்மை இருக்கிறது. ஷாபான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். இப்படி ஏனைய மாதங்களுக்கும் சிறப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது முதலாவதாக சங்கைப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் முதல் பத்து தினங்களையும் அல்லாஹ் இன்னும் சிறப்பிக்கிறான். இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜு அது அறியப்பட்ட மாதங்களை நம்ம செய்யற ஒரு வணக்கம். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதுல துல்ஹிஜ்ஜாவும் வருது. அந்த அடிப்படையிலும் அல்லாஹ் இந்த மாதத்தை, துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா அங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை அல்லாஹ் இப்படி சிறப்புப்படுத்தி அதுல முதல் பத்து தினங்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்துகிறான். والفجر وليال عشر والفجر والفجر அதிகாலையின் மீது சத்தியமாக, வாவ் சத்தியமாக, والفجر அதிகாலையின் மீது சத்தியமாக, وليال عشر பத்து இரவுகள் பத்து தினங்கள், பத்து தினங்களின் மீது சத்தியமாக, وليال عشر. அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எதை சொல்றான், அதிகாலை பொழுதின் மீது, காலை பொழுதின் மீது சத்தியமாக. அதே மாதிரி அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக. அந்த பத்து இரவுகள், அந்த பத்து தினங்கள், அது இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பத்து தினங்கள் என்பதாக தஃப்சீருடைய ஆசிரியர்கள், குறிப்பாக அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலை, முஜாஹித் வகைர் வாஹித் மின் ஸலஃப் வல் கலஃப், முஜாஹித் இப்னு ஜபர் ரஹ்மத்துல்லாஹி அலை, அதாவது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமா, வ முஜாஹித் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா வலயாலின் அஷர் என்று சொல்கின்ற இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்கின்ற அந்த பத்து இரவுகள், பத்து நாட்கள், இது துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பத்து தினங்கள் என்பதை, இந்த கருத்துக்களை எல்லாம் இமாம் இப்னு கஸீர் அத்-திமிஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தஃப்ஸீருல் குர்ஆனில் அதீம் எட்டாம் ஜுசு 413 பக்கத்திலே பதிவு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அத்தியாயம் சூரா அல் ஃபஜ்ர் எடுத்து நீங்க அந்த வலயாலின் அஷர் என்ற அந்த வசனத்துக்கு கீழே தஃப்ஸீர்களை வாசித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது உண்மையிலே அருள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி ஸீனீன் வல் அஸ்ர் வஷம்ஸி வதுஹாஹா வத்துஹா வல்லைலி இதா ஸஜா வல்லைலி இதா யக்ஷா நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அல்லாஹ் நிறைய இடங்களில் நிறைய பொருட்கள் மீது சத்தியம் செய்கிறான், அதனுடைய பெருமதியை உணர்த்துவதற்காக. காலத்தின் மீது சத்தியமாக என்று சொன்ன அல்லாஹ், அதிலும் குறிப்பாக வல் ஃபஜ்ர் இந்த அதிகாலை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நிச்சயமாக நஷ்டத்திலே இருக்கிறான். அப்ப அந்த காலத்தை உணர்த்தி அல்லாஹ் வல் ஃபஜ்ர் அதிகாலை மீது சத்தியம் செய்து வலயாலின் அஸ்ர் பத்து இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த பத்து இரவுகள் எங்கும் எம்மை வந்தடைய இருக்கிறது. அருள்கள் நிறைந்த, நன்மைகளும் நலவுகளும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இரவுகள் எம்மை வந்தடைய இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே சிறந்த பத்து நாட்கள் இந்த நாட்கள் தான். நம்ம பார்க்கிற முழு மாதம் 12 மாதத்திலையும் நாம் பார்க்கின்ற அனைத்து நாட்களிலும் சிறந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் தான். இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ரமலானுடைய கடைசி பகுதி ரமலான் சிறந்ததா, துல்ஹிஜ்ஜா சிறந்ததா, ரமலான கடைசி பகுதி சிறந்ததா, துல்ஹிஜ்ஜாட முதல் பத்து சிறந்ததா என்றால், அறிஞர்களுடைய கருத்து குறிப்பாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள்,
இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது பதாயுல் ஃபவாயித் என்ற நூலிலே சொல்கிறார்கள், இரவுகளில் சிறந்தது ரமலானுடைய கடைசி பத்து. இரவுகளில் சிறந்தது ரமலானுடைய கடைசி பத்து. ஏனென்றால் நம்ம இப்படி யோசிக்கலாம், சில பொழுது நோன்பு குடிக்கிறோம் தானே, அதை வச்சு அது சிறப்பாக இருக்கும் என்று. அப்படி அல்ல, ரமலானுடைய கடைசி பத்து இரவுகள் சிறந்தது இரவுகளின் அடிப்படையில். ஏனென்றால் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. பகல்களில் சிறந்தது எது? துல்ஹஜ்ஜினுடைய பத்து இரவுகள். அங்க லைலத்துல் கத்ர் வருவதனால் அந்த கடைசி பத்து இரவுகள் சிறப்புக்குரியது. ஏன்னா கடைசி பத்து இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் நின்று வணங்கினால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். 80 வருடங்கள் ஹைருமின் அல்ஃபிஷர், 80 வருடங்கள் அமல் செய்வதை விட சிறந்தது, அதுல கிடைக்கிற நன்மைகளை விட சிறந்தது. அப்ப அது இரவின் அடிப்படையில் ரமலானுடைய கடைசி பத்து, ஏன் லைலத்துல் கத்ர் வாரதனால். பகல்களினுடைய அடிப்படையில் துலிஜாவினுடைய முதல் பத்து தினங்கள். ஏன் ஏன் மாஷா அரபாவுடைய தினம் வருவதனால். அரபா இந்த பத்து நாட்களில் ஒன்பதாவது, பிறை ஒன்பதிலே அரபாவுடைய தினம் வருகிறது. துலிஜாவினுடைய பிறை ஒன்பதில் அரபாவுடைய நாள் வருகிறது. எனவே அந்த அரபாவுடைய நாள் வருவதனால் ஹாஜிகள் அந்த அரபா இடத்துல ஒன்று கூடுவார்கள். அல் ஹஜ் அரபா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ் என்றாலே அரஃபா, அதை உணர்த்துறதுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே பகல்களில் சிறந்தது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து இரவுகள். இதை இன்னும் சில அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா இந்த வலையாலின் ஆஷிர் பத்து தினங்கள் பத்து இரவுகள் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இரவுகள் என்று வந்ததனால் நேரடியாக இரவு என்று நினைச்சிடக்கூடாது. தினங்களை குறிப்பதற்கு லைல் பயன்படுத்தப்படும், நாட்களை குறிப்பதற்கு. அதே போன்று இரவை குறிப்பதற்கும் லைல் என்பது பயன்படுத்தப்படும். இந்த இடத்திலே தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் அறிஞர்களுடைய கருத்துப்படி பத்து நாட்களை தான் சொல்லப்படுகிறது. அப்ப எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா வலையாலின் ஆஷிர் பத்து இரவுகளின் மீது, பத்து நாட்களின் மீது, பத்து தினங்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அந்த பத்து நாட்கள் நம்மை வந்தடைய இருக்கின்ற துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பத்து தினங்கள் தான். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முதல் பத்து தினங்கள் அருள்களுக்குரியது, பரக்கத்துக்குரியது என்பதை குர்ஆனில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான் எப்படி, وَيَذْكُرُ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ وَيَذْكُرُ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ. அல்லாஹ் அந்த வசனத்தை சூரா அல் ஹஜ்ஜினுடைய 28 வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், வயதுக்குரு ஸ்மல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் செய்வார்கள், ஃபி அய்யாமிம் மஅலூமாத், ஃபி அய்யாமிம் மஅலூமாத், அறியப்பட்ட அந்த பத்து தினங்களில், பத்து தினங்களின் நேரடியாக வரையில அறியப்பட்ட தினங்களில், அந்த தினங்களுக்கு தஃப்ஸீர் விளக்கம் என்ன? ஜும்ஹூர் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம், குறிப்பாக அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அப்துல்லாஹி பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அல் அய்யாமுல் மஅலூமாத், அல்லாஹ் இங்கே சொல்கிறானே, வயது குரு, அவர்கள் விக்ரு செய்வார்கள், ஞாபகப்படுத்துவார்கள், இஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை, ஃபி அய்யாமிம் மஅலூமாத், அந்த அறியப்பட்ட நாட்களில். ஐயாம் என்று அல்லாஹ் இங்கே பொதுப்படையாக சொல்கின்றான். ஆனால் தஃப்ஸீர் உடைய ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது இது அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவினுடைய பத்து தினங்கள் என்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இப்படி இந்த மாதங்களின் அடிப்படையில் துல்ஹிஜ்ஜாவை சிறப்புப்படுத்தி, மாதங்களின் அடிப்படையில் துல்ஹிஜ்ஜாவை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி, அந்த துல்ஹிஜ்ஜாவில் அல்லாஹு தஆலா முதல் பத்து தினங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா குறித்து பேசியிருக்கின்ற நபி மொழிகள் அடுத்ததாக வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, இந்த பத்து தினங்கள் குறித்து இப்ப நம்ம சொன்னது குர்ஆனுடைய வசனங்கள், தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் அதுக்கு கொடுக்கின்ற விளக்கங்கள். துல்ஹிஜ்ஜாவினுடைய பத்து தினங்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஐயாமின், மாமின் ஐயாமின்,
العمل الصالح فيهن أحب إلى الله منه في هذه الأيام الأشهر. رسول صلى الله عليه وسلم சொன்னாங்க, ஒரு காலத்தில் செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அது இந்த பத்து தினங்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் என்பதாக சொன்னாங்க. இதை விட விருப்பத்துக்குரிய அமல், இதை விட விருப்பத்துக்குரிய அமல் வேற எதுவுமே கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தினங்கள் எது? துல்ஹிஜ்ஜாவினுடைய பத்து தினங்கள் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரியிலே 969வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹதீஸ் அபு தாவூதில், திருமிதியிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்ப இந்த முதல் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் பத்து தினங்கள்ல செய்யப்படுற அமல்கள், முதல் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் பத்து தினங்களில் சிறப்புகளை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த பத்து நாட்கள் வந்துட்டாலே நமக்கு சிறப்பு வந்துருச்சு என்று நாட்களில் நாம் தங்கியிருக்க கூடாது. நாம் அமல் செய்வதை உள்ளாகத்தான் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கின்ற அந்த நாட்கள் சிறப்புக்குரியதாக அமையும். அப்படி இல்லாம நம்ம அந்த நாளை அமல் செய்யாம பொடுபோக்கோடு கழித்து விட்டோம், வளமையான நாட்களை போன்று கடத்தி விட்டோம் என்றால் அதில் எந்த பிரயோசனம் கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது என்று சொல்லி ஒரு மனிதன் அத இருக்குது என்று தெரிந்து வைத்து அதுல நின்று வணங்காமல் இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். அது மாதிரிதான் இந்த பத்து தினங்கள் நமக்கு தெரியுது, இந்த பத்துமே சிறந்ததுன்னு தெரியுது. அதில் ஒரு நொடியை கூட நாம் வீணாக்கி விட கூடாது. அங்கே அல்லாஹ் லைலத்துல் கத்ர மறைச்சு வச்சிருக்கிறான், ஆனா இங்க அல்லாஹ் தெளிவாகவே எங்களுக்கு காட்டி இருக்கிறான் இந்த பத்து தினங்களை. எனவே நாம் இந்த பத்து தினங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய பத்து தினங்களில் பொதுவாக நாம் செய்கின்ற எல்லா அமலும் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியது. பொதுவாக நாம் செய்கிற எல்லா அமலும் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் புகாரில் வரக்கூடிய இந்த செய்தி ஒரு குறித்த அமலை வரையறுக்கவில்லை. எல்லா அமலும், அது என்னென்ன அமல்கள் இந்த காலத்தில் செய்யலாம் என்பதை இன்ஷா அல்லாஹ் கடைசியாக ஒரு பட்டியலாக இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் எல்லா அமலும் என்பதை நாம் வளமையாக செய்கின்ற அமலை கூட்டிக் கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்கின்ற பொழுது அதை நாம் ஒரு பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். பாவத்தினுடைய எண்ணம் வருகின்ற பொழுது, பாவத்தை பத்தி சிந்தனை வருகின்ற பொழுது, நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோமே அல்லாஹ் சொல்றானே நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நேரடியாக சொல்றான். பாவம், இந்த காலத்தில் செய்யப்படுற பாவங்கள் பெரிதாக பார்க்கப்படும். எனவே வளமையாகவே நாம் பாவத்தை தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில் முற்று முழுதாக நாம் முயற்சி செய்து பாவங்களில் இருந்து தௌபா செய்து மீள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரிவாயத் செய்கிறார்கள், மா மின் அய்யாமின் அஅதம் இன்தல்லாஹ், அஅதம் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாட்களில் மிக மகத்தான நாட்கள், மிக மகத்தான நாட்கள். முதலாவது இந்த பத்து நாட்கள் சிறப்புக்குரியது என்பது ஒரு ஹதீஸ். அதே மாதிரி சிறப்புக்குரியது என்பது பல சலபுசாலையினுடைய கருத்து. ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து நாட்கள் மிக சிறப்புக்குரியது என்று. அப்ப நம்ம அந்த நாட்களை இரவுகளை பிரித்து புரிந்து கொண்டோம். அப்ப இந்த நாட்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மிக மகத்தானது அல்லாஹ்விடத்தில். எப்ப இந்த காலத்தில் நீங்கள் செய்கின்ற அமல் அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தானதாக பார்க்கப்படுகிறது. சும்மா இந்த காலத்துல மிக மகத்தான காலம், அதனால நம்ம சும்மா இருந்திருக்கலாம், சும்மா இருக்கிறதே நன்மையை நினைச்சிட கூடாது. அல்லாஹ்விடத்தில் நீங்க செய்யற அமல், இந்த காலத்தில் செய்கின்ற அமல் மிக மகத்தானதாக அதம் இந்த பத்து நாட்கள் செய்யப்படுற அமல் அல்லாஹ்விடத்திலே அதிக கூலி கிடைக்கக்கூடியது. அதம் இந்த மகத்தான கூலிகளை கொடுக்கக்கூடியது, அல்லாஹுக்கு அஹப், மிக விருப்பத்துக்குரியது, அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியது இந்த பத்து நாட்களில் செய்கிற அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய. சகோதரர்களே, நாம் இந்த காலத்தை வீணடித்து விடக்கூடாது. அதனால தான் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவருடைய அடுத்த இந்த ரிவாயத்தின் கடைசி பகுதியிலே ஒன்றை சேர்த்து சொல்கிறார்கள். அப்ப இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஃபாத்திரு ஃபீஹின்னா மின அத்தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீத், நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். இந்த பத்து நாட்கள்ல, இந்த பத்து நாட்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வத்தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், வத்தஹ்மீத்
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அதிகப்படுத்துங்கள். வளமையாகவே வளமையாகவே ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கவுலுல் அபத் அல்லாஹு அக்பர், ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது கைரு மின துனியா வமா ஃபீஹா, இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் விட சிறந்தது சொன்னாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு. இப்னு ரஜப் அல் ஹம்பலி அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்துல் பாரியிலே பேசியிருக்கிறார்கள். சில பொழுது ஃபத்துல் பாரி என்பது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின ஃபத்துல் பாரி வேறு, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி எழுதினது வேறு, இப்னு ரஜப் அல் ஹம்பலி எழுதினது வேறு. இப்னு ரஜப் அல் ஹம்பலியும் எழுதியிருக்கிறார்கள், அதிலே தான் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹு அக்பர் என்று சொல்வது இந்த உலகம் உலகத்தில வசுக்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்றால், நாம் இந்த காலத்தில் சொல்ற, குறிப்பா இந்த காலத்தில் சொல்ற அல்லாஹ் அக்பர் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். பொதுவாக சொன்னாலே அல்லாஹ் அக்பர் என்பது ஏன் ஒரு தஸ்பீஹ், சுபஹான் அல்லாஹ் என்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது இந்த உலகம் உலக வசுக்களை விட சிறந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நீங்க சொல்ற தஸ்பீஹ் இந்த உலகம் உலக வஸ்துக்களை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? இந்த உலகம் உலகத்தில வஸ்துக்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும், ஆனால் நீங்கள் சொன்ன தஸ்பீஹ், தக்பீர், தஹ்மீத் அது நிலையானது, அழிந்து போகாது, உங்களது நன்மையினுடைய அந்த தராசிலை வைத்து நிறுக்கப்படும், அது நிரந்தரமானது. எனவே சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காலத்தில் நீங்கள் ஃபாத்ஸிரு ஃபீஹின்ன வீட்டில் சகோதரிகள் பெண்கள் சொல்லிக் கொண்டே இருங்க. அதே மாதிரி நம்முடைய சகோதரர்கள் உங்களோட கடையில நீங்க இருக்கிற தெருவில் அதிகமா சொல்லுங்க. கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே திக்ர்களை அதிகப்படுத்துங்கள், குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகப்படுத்துங்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாட்களில் நீங்கள் தஹ்லீலை லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகப்படுத்துங்கள். இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது, சஹிஹான செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த காலங்களில் தக்பீர் சொல்லுவது, தக்பீர் சொல்லுவது என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு அமல். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் கடை தெருக்களுக்கு சென்றால் அங்கே அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லுவார்கள். அதை கேட்டு சஹாபாக்களும் தக்பீர் சொல்லுவார்கள். இது சஹீஹ் புகாரியில 956வது செய்தி, 969வது செய்திக்கு மேல பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இடத்துல சரியா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தக்பீர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா சந்தைக்கு சென்றால் தக்பீர் சொல்வார்கள். அதை ஞாபகப்படுத்துவதற்காக எல்லாரும் கூட்டாக சேர்ந்து தக்பீர் சொல்வது என்பது பிதா, கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒரே டோன்ல, ஒருமித்த டோன்ல சொல்வது என்பது கூடாது. நான் சொல்லல, அல்லாம் அல்வானி, இப்னு உஸைமீன், சாலிஹ் அல் ஃபௌசான் எல்லோரும் இந்த கருத்து சொல்லியிருக்கிறார்கள். சில பொழுது நாம் அதை மார்க்கத்தை, அதாவது நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்வது என்பது கூடாது. ஒவ்வொருவரும் தான் சொல்ல வேண்டும். சில பொழுது அந்த எல்லாரோடும் சேர்ந்து ஒரு அல்லாஹ் அக்பரை விட்டுருவார், ஒரு அல்லாஹ் அக்பர் அவர் சில பொழுது மௌனமாக இருப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்வதில்ல, தானாக உணர்ந்து சொல்ல வேண்டும். ஆனால் ஒருவர் ஒருவருக்கு ஞாபகப்படுத்துவதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சந்தைக்கு சென்றால் சொல்வார்கள் என்ற கருத்து அது புகாரில் வரக்கூடிய செய்தி, இமாம் புகாரி பதிவிருக்கிறார்கள். அப்ப எனவே நாம் இந்த காலங்களில், துல்ஹிஜ்ஜாவினுடைய காலங்களில் குறிப்பாக தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி பெருநாளுடைய தினத்தில், துல்ஹிஜ்ஜா அதாவது பெருநாளுடைய தினம், ஈதுல் அதஹா, அதே மாதிரி அய்யாமுத் தஷ்ரீக்குடைய காலங்கள், இந்த காலங்களில் நாம் தக்பீரை சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப இந்த இடத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்,
துல்ஹிஜாவினுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் பல அமல்களை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக நேரடியாக ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய இந்த திக்ர்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த துல்ஹிஜாவினுடைய முதல் நாள் ஆரம்பித்ததிலிருந்து நாம் அதிகமாக தக்பீர், தஹ்லீல், தஹ்மீத் போன்றவைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது நேரடியாக ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக இந்த துல்ஹிஜ்ஜா முதல் 10 நாட்களில் எல்லா நாட்களுமே சிறந்ததுதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பத்து நமக்கு பெருநாள், அதுவும் மிக சிறந்த நாள். பெருநாளுடைய தினத்தில் நோன்பு என்பது நமக்கு கிடையாது, அது ஹராம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம். இப்ப இதுல இந்த 9 நாட்களில், இந்த 9 நாட்களில் மிக சிறந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாள் எப்படிப்பட்டது? வஸ்ஸுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரஃபாவுடைய தினத்தில் பிடிக்கின்ற நோன்பு குறித்து, அரஃபாவுடைய நாளில் பிடிக்கின்ற நோன்பு குறித்து அவர்களிடம் கேட்கப்பட்டது. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாகியா, முன்னால் ஒரு வருஷம் பின்னால் ஒரு வருஷம் பாவத்தை அது மன்னிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது மிக சிறப்புக்குரிய சகோதரர்களே. அந்த அரஃபாவுடைய நோன்பை ஒருவர் குடிப்பதனால் அவருடைய முன் ஒரு வருஷம் பின் ஒரு வருஷம் பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் நாடினால் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அப்ப எனவே இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம் குடிப்பதற்கு மனதில் எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும், நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் வரையறுக்கப்படாமல் பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது அதில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது. இது ஒரு வருஷம் வரையறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இது சஹீஹான செய்தி, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 162வது ஹதீஸ். அப்ப அந்த செய்தியில் இன்னும் எங்களை அடையக்கூடிய முஹர்ரம் மாசத்தினுடைய ஒரு நோன்பு, வசூல அன் சௌமி யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் முஹர்ரம் 10ல் 9, 10 பிடிக்கக்கூடிய அந்த நோன்புல, ஃபகால யுகஃபிர் அஸ்ஸனத்தில் மாதியா, அது முன் சென்ற ஒரு வருட பாவத்தை மன்னிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரஃபாவுடைய தினத்தினுடைய நோன்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை பிடிப்பதன் ஊடாக எங்களுடைய ஒரு வருட முன்பு செய்த பாவத்தை பின்னால் உள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அவகாசத்தை அல்லாஹ் தருகிறான். சாதாரணமாக நம்ம வளமையாக 29-30 நோன்புகள் பிடிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு நோன்பு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே ஏன் கஷ்டமாக இருக்குதுண்டா? சைத்தான் அப்படிதான் காட்டுவான். ரொம்ப ஒரு நோன்பு பிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் அல்லாஹுக்காக நாம் இந்த ஒரு நோன்பை பிடிப்பது என்பது மிக மகத்தான கூலியை பெற்று தருகிறது. ஒன்று, இந்த 10 நாட்கள் செய்கின்ற அமலங்கள் அடிப்படையிலும் இதற்கு உயர்ந்த கூலி இருக்கிறது. இரண்டாவது, இது முன் சென்ற ஒரு வருட பாவத்தையும் பின் செய்கின்ற ஒரு வருட பாவத்தையும் உங்களுக்கு மன்னிக்கிறது என்ற செய்தியும் இங்கே சஹியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா எப்படி இதுக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நரகத்தில் இருந்து மக்களை பொதுவாக அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய ரப்பாக கருணையுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இந்த அரஃபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளிலும் அதிகமான அடியார்களை அல்லாஹ் உரிமை விடுவதில்லை. நரகத்தில் இருந்து அதிகமாக மக்களை, நரகத்தில் இருந்து அதிகமாக மக்களை உரிமை விடுகின்ற, அல்லாஹ் வெளியேற்றுகின்ற நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. சல்லா செய்யுனாக மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅத்திகல்லாஹு ஃபீ அபத மின் النار மின் அரஃபா, மின் யௌமி அரஃபா. இந்த அரஃபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளும் கிடையாது. எனவே இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் அதிகமாக இபாதத்துகளிலே, திக்ர்களிலே, குர்ஆன் திலாவத்திலே நோன்போடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய போதுமானவனாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே ஹதீஸில் தான் وَإِنَّهُ لَيَدْنُو ثُمَّ يُبَاحِي بِهُمُ الْمَلَائِكَةَ فَيَقُولْ مَا أَرَادَهَا أُولَائِ. அல்லாஹ் அரஃபாவுடைய அந்த வெட்ட வெளியிலே ஹஜ்ஜாதிகள், ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் வந்து இந்த மக்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் அப்படியே பெருமை பாராட்டி பேசுகிறான். மலக்குமார்களிடம் சொல்லுகிறான், பெருமை பாராட்டி சொல்லுகிறான், மாதா அராதஹா உலாய், இந்த மக்கள் இங்கே வந்திருக்கிறார்களே, எதை நாடி வந்திருக்கிறார்கள், என்ன அல்லாட கேள்வி,
இவர்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு, சொத்து செல்வங்களை சுகங்களை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை துணி, இப்படியான ஒரு தோற்றத்திலே இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமாரிடம் சொல்கிறான், இவர்கள் எதற்காக வந்திருக்கிறான், எதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல ஜவாப் பதில் ஹதிப் செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் இதற்காக வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாடி வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாடி வந்திருக்கிறார்கள். இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்ற செய்தி, இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை அனி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய 1348 செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாளில், இந்த துல்ஹஜ்ஜா அருள்கள் நிறைந்த 10 தினங்களில் ஒரு தினமாக வந்திருக்கின்ற, வர இருக்கின்ற அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா அதிகமான மக்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான், பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். எனவே நாங்கள் இந்த நாட்களை வீணடித்து விடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. நாம் அன்றாடம் கேட்கின்ற செய்திகள் தான், ஆனால் நாம் உணர வேண்டும், இந்த 10 நாட்களும் நம்மை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது நல்ல இபாதத்துகள் செய்தவர்களாக, நல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, வணக்க வழிபாடுகளிலே ஆசை உள்ளவர்களாக இந்த காலங்களை கழிக்க வேண்டும், அப்படி இந்த காலத்தை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் நாம் நோன்பு வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆ துஆவு யௌமி அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுற துஆ என்பதாக சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுற துஆ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு துஆ துஆவு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுற துஆ. ஒரு மனிதன் நோன்பு வைத்து விட்டு அந்த நாளில் அவன் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், யா அல்லாஹ் எனது தவறுகளை மன்னித்து விடியா அல்லாஹ், எனது குற்றம் குறைகளை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் மன்றாடுகின்ற பொழுது அவன் கேட்கின்ற துவா சிறந்த துவா. அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகின்ற பொழுது, நோன்பாளியாக இருந்து கொண்டு அவன் மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி எல்லாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தனது சிலசிலா சஹியாவிலே இந்த செய்தி சஹியானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து நாம் இந்த சிறப்புகளோடு இந்த காலங்களில் செய்கின்ற அமல்கள் குறித்து நாம் பார்க்க வேண்டும். சரி, சிறப்பை சொன்னீங்க, நாங்கள் என்னென்ன அமல் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். நிறைய சிறப்பு இருக்குது, இது இந்த மாசத்துல 4 மாதங்கள்ல சங்கப்படுத்தப்பட்ட மாதங்கள்ல உண்டாக துல்ஹிஜ்ஜா இருக்கிறது, அதே மாதிரி அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனிலே சிறப்பித்திருக்கிறான். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாள் நோன்பு வைத்தால் என்னென்ன சிறப்பு கிடைக்கும், இது அல்லாஹ் நரகத்தில இருந்து மக்களை அதிகமாக உரிமை விடுகிறான், அதே மாதிரி இந்த நாள்ல கேட்கப்படுற துவா தான் சிறந்த துவா என்றெல்லாம் இந்த 10 தினங்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதே, நாங்க என்னென்ன அமல்களில் செய்யணும். நான் ஆரம்பத்தில் ஹதீஸ்ல சொன்ன மாதிரி பொதுவாக தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத், இதை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப ஹஜ்ஜை பத்தி நம்மளால பேச முடியாது, ஏன்னா பேசலாம், ஆனாலும் இந்த நாட்டினுடைய சட்டப்படி நாடு சட்டங்கள் என்று வருகின்ற பொழுது ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும், முன்கூட்டியே செல்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல கடமைப்பட்டவர்கள், அதுக்கு நியத்து வைத்தவங்க ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்க, வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ்ஜு செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு அது உயர்ந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய கடமைகளில் சிரேஷ்டமான ஒரு கடமை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த காலங்களில் அது நிறைவேற்றப்படுகிறது. இந்த 10 தினங்கள் மிகச்சிறந்த 10 தினங்கள் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்துல் பாரிலே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா இந்த 10 நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது? ஃபத்துல் பாரிலே இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த 10 நாட்கள் சிறப்பு பெறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொன்னார்கள். இதுலதான் இபாதத்துக்களினுடைய உம்மஹாத் இபாதா, அடிப்படையான இபாதத்துக்கள் எல்லாம் இந்த 10 தினங்களில் ஒன்று சேர்கிறது. ஒரு மனிதன் தலிமாவோட இருக்கிறான், ஈமானோட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தொழுகிறான், அடிப்படை கடமை, நோன்பு வைக்கிறான், சுனத்தா நோன்புகள், அதே மாதிரி ஜகா சதகா செய்கிறான், அதே மாதிரி அவன் ஹஜ் செய்கிறான், எல்லா கடமைகளும் இந்த நாளில் தான் வரும். அப்படிதானே, உதகையா எப்பயாவது இருக்கேயுமா, இந்த நாளில் தான். அதே மாதிரி ஹஜ்ஜி நீங்க முஹர்ரம்ல சஃபர்ல செய்யலுமா, இல்ல. எனவே எல்லா இபாதத்துகளும் இங்கே ஒன்று சேர்வதனால் இந்த நாட்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். உண்மையிலே நியாயமான ஒரு காரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலங்களில் ஹஜ்ஜுடைய கடமையை நாம்
நிறைவேற்றுகிறோம். ஹாஜிகள் நிறைவேற்றுகிறார்கள். நம்முடைய நெருக்கமான உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பார்கள். ஹஜ்ஜி கடமையானவர்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆசையிலே அதற்கான தயாரிப்பிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஹஜ்ஜு செய்யலாம் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் இந்த காலங்களிலே குறிப்பாக முதல் பத்து தினங்களில் அல்ல, அந்த பெருநாள் ஐயாமுத்து ஸ்ரீகுடி இந்த காலப்பகுதிகளிலே உதஹையா கொடுப்பது சுன்னா முஅக்கதா. சிலர் வாஜிப் என்று சொல்வார்கள், அதுக்கு தெளிவான ஆதாரம் போதாது. அப்ப எனவே சுன்னா முஅக்கதா என்பதுதான் சரியான கருத்து. வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, வசதி வாய்ப்புள்ளவர்கள் உதஹையாவை கொடுங்க. அது ஆடோ மாடோ ஒட்டகமோ. உதஹையாவுடைய வணக்கம் இந்த காலத்திலே குறிப்பாக முதல் பத்து நாட்கள் அல்ல, துல்ஹிஜ்ஜா என்று வருகின்ற பொழுது பெருநாள் அதுக்கு அடுத்த காலங்களிலே நிறைவேற்றப்படும். இது இரண்டாவது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை இந்த காலங்களில் சரியாக நிறைவேற்றி வாருங்கள். இந்த பத்து நாட்களை பயிற்சி களமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நம்ம சரியா நாம தொழுவது இல்லைன்றால் அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் இந்த காலங்களில் உங்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். எனவே தொழுகையில் நாம் பொழுபோக்காக இருந்தால் நாம் மீள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு காலமாக பருவ காலமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகையில முன்பின் சுண்ணத்துக்கள்ல சுண்ணத்தான தொழுகைகளில் நம்மிடத்தில் ஒரு பொழுபோக்கு இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஜமாத்தோடு ஆண்கள் தொழுகின்ற அந்த பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு செல்லுகின்ற அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையை இந்த காலங்களிலே சரி செய்து கொள்ள வேண்டும். ஃபர்லான சுண்ணத்தான தொழுகை. அதே போன்றுதான் இந்த காலங்களிலே நோன்பு அதிகமாக பிடிக்க வேண்டும். குறிப்பாக அரஃபாவுடைய நாள், ஏனைய எட்டு நாள் அரஃபாவுடைய நாளை விட்டு அடுத்த எட்டு நாட்களில் நாம் என்ன செய்யலாம், நோன்புகளை அதிகமாக வைத்துக் கொள்ளலாம். அதிகமாக நோன்புகளை வைத்துக் கொள்வது பொதுவான, அதாவது அல்லாஹுக்கு விருப்பமான அமல்கள் என்ற அடிப்படையில் அதில் நோன்புகளை வைத்துக் கொள்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒன்று ரெண்டு மூணு தொடர்ச்சியாக ஒன்பதை பிடிக்கணும் அப்படி என்று அது தனித்துவமான சுன்னத் என்று சொல்லி கிடையாது. தனித்துவமான சுன்னத் என்று சொல்லி கிடையாது. அப்படி வருகின்ற செய்தி ஹுனைதா இப்னு ஹாலித் அன் இமராத்தி அன் பாதி அஸ்வாஜி நபி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், இப்படி வரக்கூடிய அறிவிப்புகளிலே பலவீனம் இருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது என்பது நவீன பழையகால ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய சரியான கருத்து. அதற்கு மாற்றமாகவும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்தை வேண்டாலும் விருப்பமானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் நான் இதை சொன்னேன். நான் என்னுடைய கருத்தாக சொல்லவில்லை, பல முஹத்தீஸ்கள் சொன்ன கருத்தை நான் சரி கண்டு சொல்கிறேன். எனவே அதை தனித்துவமான ரசூலுல்லாஹ் அந்த துலிஜான முதல் ஒன்பதையும் நோன்பு பிடித்தார்கள் என்று தனித்துவமான சுன்னத் அல்ல. இந்த ஒன்பது நாளில் இந்த பத்து நாளில் செய்யப்படுகின்ற அமல்கள் சிறப்புக்குரியது என்ற அடிப்படையில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியது. எனவே நோன்பை அதிகப்படுத்தினால் அது விருப்பத்துக்குரியதாக, கூலி அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலங்களிலே நாம் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும், தான தர்மங்களிலே ஈடுபட வேண்டும். சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. நாம் பெருநாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நான்கு உடுப்பு எடுத்திருப்போம், நான்கு உடுப்பு எடுத்திருப்போம். நாம் நினைக்கிறோம் சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவினுடைய பத்து நாளை நாம் பள்ளிவாசலுடைய நான்கு சுவர்களுக்குள்ளதான் தேடணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, வாழ்க்கையில் தேடுங்கள், வாழ்க்கையில் தேடுங்கள். நம்ம நான் கரெக்டா தொழுகிறேன், கரெக்டா நோன்பு வைக்கிறேன், துல்ஹிஜ்ஜாவோட சிறப்பு எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படி நினைக்காமல் மனித உள்ளங்களை மகிழ்வித்து, மனித உள்ளங்களை மகிழ்வித்தும் இந்த துலிஜாவினுடைய பத்து நாளை சிறப்பியுங்கள் சகோதரர்களே. சலபுசாலியங்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். நம்ம ஏன் அஞ்சு நேரம் தொழுகிட்டோம், நோன்பு வச்சிட்டோம், நம்ம நம்மளோட முடிச்சுக் கொள்வோம் என்று இல்லாமல் அடுத்தவர்களுடைய கண்ணீர் துளிகளை துடைப்பதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள். அடுத்தவர்களுடைய மனவேதனையை போக்குவதற்கு நீங்கள் காரணமாகிறீங்க. அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி வித்தியாசமான சகோதரர்களே. நாம் நெற்றிய சஜிதாவில் வைக்கின்ற பொழுது கிடைக்கின்ற கூலியை விட சில பொழுது அடுத்த மனிதனுடைய துயரங்களை நீக்குவது அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியது. அஹப்புல் அமால் இலல்லாஹி சுரூரும் துதுஹிலுஹு அலா முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பத்துக்குரிய அமல் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை உண்டாக்குறது. உங்களோட வீட்டுல உங்களுக்கு மனைவிக்கு நீங்க நல்ல உடுப்பு ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, பிள்ளைகளுக்கு எடுத்திருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் அன்னைக்கு பெருநாளுடைய தினத்துல பகல்ல என்ன சாப்பிடுறது என்று யோசிச்சு கொண்டிருப்பார். இஸ்லாம் அதை வேறொரு கடமையாக உதவியா என்று ஜகாத்துல் ஃபித்ர் என்று விதியாக்கியிருந்தாலும் நாம் மேலதிகமாக அண்டை வீட்டார்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், நம்மளோடு இருக்கின்ற மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். துல்ஹிஜ்ஜாவில் இந்த அமலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் சகோதரர்களே. இது துல்ஹிஜ்ஜாவில் செய்யாமல் அல்லாஹுக்கு விருப்பமானது, முஸ்லீமா மகிழ்விக்கிறது அல்லாஹுக்கு விருப்பமானது. அல்லாஹுக்கு விருப்பமான ரெண்டு அமல் ஒரே நேரத்தில் செஞ்சா எவ்வளவு அல்லாஹ் விரும்புவான் சகோதரர்களே. சதக்கா செய்யுங்கள்,
சிலவங்க கேட்பாங்க, சிலவங்க கேட்காம இருப்பாங்க. துயர்களை துடையுங்கள், மக்களுடைய மக்களுடைய மனசை புரிந்து அவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் போய் கேளுங்க, உங்களுக்கு இந்த பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா, ஏதாவது நான் செஞ்சு தரவா. வெறுமனே நாங்க இந்த உலகத்துல நான் மட்டும் போதும், நான் அமல் செஞ்சா போதும், பள்ளிக்குள்ள இருந்தா போதும், ஏந்த மனைவி சந்தோஷமா இருந்தா போதும் என்ற சுயநல வாழ்க்கையை விட்டு விட்டு அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களை தேடி தேடிப்பார்கள். அதனால்தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் செய்கின்ற தர்மம் அந்த குறித்த மனிதனுடைய கையை சென்றடைவதற்கு முன்னால் அல்லாஹுடைய கையை சென்றடைகிறது என்று தெரிந்தால் எடுப்பதை விட கொடுப்பதை இன்பம் காண்வீர்கள் என்று சொன்னார்கள். ஏன், நீங்க கொடுக்கிற தர்மம் முதல்ல அல்லாஹ் இடத்துல போய் சேருது. அல்லாஹ் உங்களுக்கு கூலிய பன்மடங்க எழுதிட்டான். நீங்க பத்து கொடுத்தா நூறு ஆயிரத்து அல்லாஹ் எழுதிட்டான்டா, நான் மகிழ்ச்சி பட வேண்டுமா, கவலைப்பட வேண்டுமா? கொடுங்கள், அல்லாஹ் தருவான் சகோதரர்களே. எனவே இந்த தர்ம உணர்வு இந்த காலத்திலே இருக்க வேண்டும். மக்களை மகிழ்வியுங்கள், குறிப்பாக அண்டை அயலவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுங்கள், உடைகளை வாங்கி கொடுங்கள். பிள்ளை, சிறு பிள்ளை, நான்கு வயது பிள்ளையுடைய கண்ணீர், பாப்பா தொழில அவருக்கு நஷ்டம், அவருக்கு காசுல கையில காசு பணம் இல்ல, உம்மாட்டையும் இல்ல, யார்கிட்ட சொல்வது என்று வெட்கத்தினால் ஞானத்தினால் மகரூங்களாக இருக்கின்றவர்களை தேடி சென்று உதவி செய்யுங்கள். அவர்கள் தஹஜ்ஜுதிலே கண்ணீர் வடித்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அதனுடைய அருளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சதக்கத்து சிர், இரகசியமாக செய்கின்ற தர்மம், துத்துஃபி ஹுவல்லபர் ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்கா நல்லறங்கள் செய்யுங்கள், குறிப்பாக சதக்கா செய்யுங்கள். தெரியாமல் வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம தர்மம் செய்யுங்கள். உங்களோட வாழ்க்கை செழிப்பானதாக பறக்கத்தாக ஆகும். அதற்கான சிறந்த காலம் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த பத்து நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் இந்த பத்து நாட்களிலே கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்துக் கொடுங்கள். அதே போன்று இந்த பத்து நாட்களிலே நீங்கள் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள், அதிகமாக தௌபா செய்யுங்கள். நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தாரான் இல்லையே என்று சொல்கிறோமே சகோதரர்களே. நாங்க அதாவது நேர முகாமைத்துவம், பஞ்சுவலிட்டி, இப்படி இந்த டைம்ல எந்த டைம்ல பாருங்க, நம்மகிட்ட அது ஒண்ணும் இல்ல, வெஸ்டர்ன் எப்படி பேணுறாங்க என்று பெருமையாக பேசுகிற நாம் அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது சுருண்டு படுத்து கிடக்கிறோம். அல்லாஹ் டைமுக்கு வா பள்ளிக்கு நல்லா அழைக்கிறான் சுபுக்கு, அவர் படுத்து கிடப்பாரு. ஆனா ஏழு மணிக்கு ஆபீஸுக்கு போயிட்டு மீட்டிங்ல பேசுவாரு, பாருங்க வெஸ்டர்ன் எப்படி ஃபாலோ பண்றாங்க. நாங்க எங்கிட்ட அந்த டைமிங் இல்லன்னு அல்லாஹ் கூப்பிடுறோம் வா, தொழுகையை விடுகிறார், ஆனால் தொழிலுக்காக ஓடி செல்கிறார். குற்றம் தவறுன்னு சொல்லி இல்ல, நாங்களே நம்ம மேல காரி துப்புற மாதிரி விஷயம் சகோதரர்களே. இன்ன சலாத்த, இந்த உலகத்திற்கு டைமிங் நேரத்தை அறிமுகப்படுத்தி இந்த நேர முகாமைத்துவத்தை அறிமுகப்படுத்தியது யார்? இன்ன சலாத்த கான தலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம். துஹருடைய நேரத்துல அசர தொழ முடியாது, அசருடைய நேரத்துல துஹர தொழ முடியாது, விதிவிலக்கான சந்தர்ப்பங்களை தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, யாரோ ஒரு செய்கின்றது நம்மளை ஈர்க்குது, புகழ்றோம், ஆனா நாங்க வாழ்க்கையில விட்டு விடுகிறோம். சொல்லுங்களே, எத்தனை தொழுகைகள் தவறி போயிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் இந்த காலங்களிலே. அதே மாதிரி தான் குறிப்பாக நிறைய பேர் உம்மா பாப்பா எட்டு பத்து பிள்ளைகளை சர்வசாதாரணமா வளர்க்கிறாங்க, ஆனா அந்த தாய் தந்தை பரு அதை ஒரு முதிர்ச்சி அடைந்து விட்டால், தள்ளாத நிலை அடைந்து விட்டால் அந்த எட்டு பத்து பிள்ளைகளால அந்த பாப்பா அம்மா ரெண்டு பேரை பார்க்க முடியாம போகுது. டைம் போடுறாங்க, டேட் போடுறாங்க, மாத்தி மாத்தி வெக்க கேடு. சில இடங்களிலே பெற்றோர்களை கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்து சொந்த மகள் ஒரு குடிசைக்குள்ள கொண்டு வேறையா வைக்கின்ற அவல நிலை ஏற்படுகிறது என்றால், பெற்றோர்களை புறக்கணித்து விட்டு நீ நெத்தியை சைதாவிலே வைத்து யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? பெற்றோருடைய உள்ளங்களை காயப்படுத்தி விட்டு பெற்றோரை பகைத்துக் கொண்டு செய்கின்ற அமல்களில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? உறவை துண்டித்தால் உங்களுடைய நன்மைகள் உயர்த்தப்படாது என்றால், பெற்றோர்களை ஓலை குடிசையிலே வைத்து விட்டு நீயும் உன் கணவனும் அல்லது நீயும் உன் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சர்வசாதாரணம் பார்க்கிறோம், வயசு போச்சு அப்படிதான் பேசுவாங்க, வயசு போச்சு அப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பாரு. எனவே பெற்றோர்களை இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள். இந்த அருள்கள் நிறைந்த தினங்களில் அருளாக இருக்கின்ற தாய் தந்தையை புறக்கணித்தால் இந்த நாட்களில் உங்களுக்கு அருள்கள் கிடைக்காது சகோதரர்களே. பெற்றோர்களை உபசரியுங்கள், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள். தாய் தந்தையை கண்ணியப்படுத்தாதவன் இந்த உலகத்தில் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது. கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம்.
அதனாலதான் அன்புக்குரிய சகோதரிகளே, பெற்றோர்களுக்கு கொடுப்பதினூடாக இந்த துல்ஹிஜ்ஜாவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை பராமரியுங்க. யார் என்ன சொன்னாலும், ஏந்த வாப்பா அம்மாவை நான் தான் கவனிப்பேன், பிள்ளைகளுக்கு மத்தியில போட்டி வரணும், கோர்ட்டுக்கு போற அளவுக்கு சண்டை பிடிங்க, ஏந்த உமா வாப்பா என்னோட இருக்கணும், உமா வாப்பா உங்களோட இருக்கிறது, உங்களுக்கு கிடைத்த பரக்கத், உங்களுக்கு கிடைத்த அருள், அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவங்க துவா கேட்டா நீங்க நல்லா இருப்பீங்க, அவர்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு எதிராக செய்து விட்டால் நீங்க இந்த உலகத்தில் அழிந்து விடுவீர்கள். எனவே இந்த காலங்களில நாங்க இபாதத் செய்யறோம், தொழுகிறோம், அவர் அஞ்சாவது முறை ஹஜ்ஜுக்கு போவாரு, உம்மா குடிசையில சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாள் என்றால், இந்த ஹாஜி இந்த பட்டத்தை வச்சு பேருக்கும் புகழுக்கும் செய்கிற இந்த வணக்கத்தில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? முதல் ஹஜ்ஜு கடமை, இரண்டாவது சுன்னத்து. இரண்டாவது சுன்னத்து உமா பாப்பா பாக்குறது வாஜிபு, ஃபர்து, ஃபர்த விட்டு போட்டு ரெண்டாவது சுன்னத்தை செய்கிறாங்க, எவ்வளவு மடத்தனம்! அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெற்றோர்களை புறக்கணித்து விட்டு நாங்கள் செய்கிற எந்த அமலும் அது பூர்த்தியாக இருக்காது. இந்த பெற்றோர்களை உபசரிக்கின்ற அந்த எண்ணத்தை நாம் இந்த துல்ஹிஜாவுடைய 10 நாட்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் இந்த துல்ஹிஜாவுடைய நாட்களில் வெறுமனே நோன்பினூடாக தொழுகையூடாக மாத்திரமில்லாமல் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாடுங்கள். உங்களுடைய தாயினுடைய சகோதரி அல்ஹாலா பிமன்சிலத்தில் புகாரி வரக்கூடிய அறிவிப்பு, உங்களுடைய சாட்சி சிற்றன்னை தாயினுடைய அந்தஸ்திலே இருக்கிறாள். சாட்சியை கவனிங்க, மாமியை கவனிங்க, உங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை பாருங்க, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பாருங்க, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுங்க. உம்மா, உம்மாவுடைய தாய் தந்தை, பாப்பா, பாப்பாவுடைய தாய் தந்தையை கவனியுங்கள். இந்த துல்ஹிஜ்ஜாவிலே அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சலாத்தை பரப்புங்கள். இதுவும் இந்த காலத்திலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, காண்கின்ற எல்லா மக்களையும் பார்த்து சலாத்தை சொல்லுங்கள். அவர்களுக்கு நீங்கள் புன்னகைத்த முகத்தோடு சலாம் சொல்லுங்கள், நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அதிலும் அல்லாஹ் அருளை வைத்திருக்கிறான். அதே மாதிரி தான் உணவளிப்பதிலே முந்திக் கொள்ளுங்கள். இந்த காலங்களில இஃப்தாருடைய வேலைகளில் அவர்களுக்கு உணவை கொடுங்கள், சஹர் செய்வதற்கு உணவை ஏற்பாடு செய்து கொடுங்கள். அல்லது அவர்கள் நோன்பு பிடிக்கவில்லையா, காபின்னு பாத்துறாதீங்க, சுன்னத்து தான், காபின்னு நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. அப்ப எனவே நாம் பகல்ல வசதி இல்லாமல் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்களா, சாப்பாடு கொடுங்க. இந்த காலங்களிலே அடுத்தவருடைய வயிறை நிறைத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய நன்மைகளை, உங்களுடைய மீசான் ஹசனாத்தை நீங்கள் நிறைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதே மாதிரி தான் இந்த காலங்களிலே குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவு இருந்தால் சமாதானம் செய்து வையுங்கள். சமாதானம் செய்து வைப்பது என்பது சக்தி வாய்ந்த ஒரு சதக்கா. ரெண்டு பேர் பிணங்கி இருக்கிறார்கள் என்றால், ரெண்டு பேர் சண்டை பிடித்து இருக்கிறார்கள் என்றால் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். ரெண்டு சகோதரர்கள் பிணங்கி இருக்கிறார்கள் என்றால் ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். குடும்பத்தில பிரச்சனையா, இன்னும் மூட்டி சண்டையை, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி பிரிஞ்சிருந்தா தான் நமக்கு நல்லம் என்று நினைச்சு உறவுகளை பிரித்து விடாதீர்கள் சகோதரிகளே, உறவுகளை பிரித்து விடாதீர்கள். அதே போன்றுதான் நன்மை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். நிறைய பேர் வந்து நன்மை ஏவார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். வீட்டுக்குள்ள தீமை இருக்கிறதா தடுங்க. இந்த காலங்களிலே இந்த அமலை அதிகப்படுத்துங்கள். நன்மை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். உங்களது சக்திக்கு உட்பட்டு, உங்களுக்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்ற நன்மைகளை நீங்கள் ஏவிக்கொண்டே இருங்க. தொலை இல்லையா, தொலை சொல்லுங்க, இபாதத் செய்ய சொல்லுங்க. அதே மாதிரி பாவம் செய்கிறார்களா, உங்களோட கண்ணுக்கு முன்னால சினிமா பார்க்கிறார்களா, இசை கேட்கிறார்களா, நீங்க சொல்லுங்க, இது ஹராம், கூடாது என்று பாவத்தை தடுங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, வஹஃபுல் லிசான், உங்களது நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது மறை உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீணான வார்த்தைகள் பேசி விடாதீர்கள் சகோதரர்களே, யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி விடாதீர்கள். ஏதோ நாம் எல்லாம் நேருக்கு நேராக பேசுகிறோம், முகத்துக்கு முன்னாடி பேசுகிறோம் என்று சொல்லி இதயங்களை உடைத்து விடாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்தை உடைத்தது கிடையாது. அன்பாக, பக்குவமாக, பரிவோடு, பாசத்தோடு, நேசத்தோடு, கனிவான வார்த்தைகளை நீங்கள் மொழித்தால் அந்த வார்த்தை அது சதக்கா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த காலத்தில் நாங்கள் செய்யாமல செஞ்சு போட்டு அடுத்தவனை பத்தி புறம் பேசி, அடுத்தவனை பத்தி கோல் சொல்லி, அடுத்தவனுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டால் அதுல எந்த ஒரு நலனும் இருக்காது. எனவே நன்மை செய்வது லேசு, அதை மௌத்து வர பாதுகாக்கிறது கஷ்டம். அது வாயால பேசி கொடுத்துடாதீங்க சகோதரர்களே. அதே போன்றுதான் அண்டை ஐயரவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அதே மாதிரி விருந்தாளிகள் வந்தால் அவர்களை உபசரியுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள், செலவழியுங்கள், பொதுவான நற்காரியங்களுக்கு செலவழியுங்கள். குறிப்பாக மக்களுக்கு கொடுக்கறது போல நல்ல காரியங்களுக்காக, தவாவுடைய விடயங்களுக்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். அதே போன்று பாதையிலே வீட்டு முத்தத்திலே கிடக்கின்ற
நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுங்கள். இது ஈமான் சார்ந்த ஒரு விஷயம் சகோதரிகளே. நாம் எல்லாம் பராமுகமாக இருக்கிறோம். எனவே வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, பாதைகளை சுத்தமாக வைத்திருப்பது இந்த துல்ஹிஜாவுடைய மாதத்திலே நாம் இன்னும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு அமல் சகோதரிகளே. அதே மாதிரி தான் மனைவியின் மீது செலவழிப்பது, மனைவிக்காக கொடுப்பது, குடும்ப உறவுகளுக்காக கொடுப்பது, மனைவி அவங்களுக்கு செலவழிக்கிறது இந்த காலத்தில மிக சிறந்தது. பிள்ளைகளுக்காக, குடும்ப உறவுகளுக்காக செலவழிப்பது என்பதும் சதக்கா என்பதாக அல்லாஹ்வுடைய செல்லல்லாஹு சொன்னார்கள். அதே மாதிரி அனாதைகள் அவர்களை நீங்கள் அவர்களுக்கு செலவழிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உதவியாளர்களாக இருங்க. அதே மாதிரி அவர்களை அவர்களுடைய எதிர்காலம் குறித்து அக்கறை எடுங்கள். அனாதைகளுக்கு நீங்கள் அவர்களை உபசரித்துக் கொள்ளுங்கள், அவர்களை ஒரு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் அவர்களை ஜியார செய்யுங்கள், போய் சந்திச்சு அவர்களிடத்தில சுகம் விசாரியுங்கள். இந்த காலத்திலே இந்த அமலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்ப ஒருவர் உங்களோட தெரிஞ்சவரோ அல்லது உங்களோட நண்பர்களோ அல்லது யாராவது ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால், இது முக்கியமான ஒரு அமல், நாங்கள் போய் அவரை சந்தித்து ஜியாரத்துல் மர்தா, நாங்கள் அவர்களிடத்தில் சுகம் விசாரிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் எங்களுடைய சகோதரருடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே இந்த துல்ஹிஜாவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தேவை உள்ளவர் இருந்தால் அவருடைய தேவையை, அவருடைய கஷ்டத்தை போக்கி நாம் உதவி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஸலவாத் நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக கவலைகள் போக்கப்படுகிறது என்பது ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. எனவே இந்த காலத்தில் நாம் அதிகமாக சலவாத்தை சொல்ல வேண்டும். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு, நல்ல மக்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். சில பொழுது நாங்கள் நன்மை செய்வோம், ஆனால் பலரை நாம் நோவினை செய்து விடுவோம். குத்தி பேசி அவர்களை குத்தி காட்டி மனசை உடைச்சி நோவினை செய்து விடுவோம். அதே மாதிரி பாதையிலே தீங்கு தரக்கூடிய விஷயங்களை போட்டு நோவினை செய்து விடுவோம். நோவினை செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் அல்லாஹுக்கு விருப்பமான மனிதன் யார் என்றால், மக்களுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்வோன் அல்ல, பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் மக்களோடு மென்மையாக நடந்து கொள்வது என்பதும் மிகப்பெரிய ஒரு தர்மமாக இருக்கிறது. இந்த காலத்திலும் அதை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் எங்களுடைய பெற்றோருடைய சகோதரர்களோடு நல்ல முறையிலே உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். பெற்றோருடைய நண்பர்களோடு நல்ல முறையிலே உறவை பேணிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய சகோதரர்களுக்கு மறைவான வேளையில் துவா செய்யணும். முன்னு கண்டா அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும் என்று சொல்கின்றனாம். மறைவான வேளையிலும் எங்களுடைய சகோதரர்களுக்காக, நண்பர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரிதான் எங்களுடைய அமானித பொருட்கள் எங்களை யாராவது நம்பினால் அதற்கு பாத்திரமாக நாங்கள் செயல்பட வேண்டும். நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது. வாக்குறுதி அளித்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்றுதான் கஷ்டப்படுகின்ற மக்களுடைய சுமைகளை நீக்கி ஒரு ஆபத்தில் இருக்கிற மனிதனை ஆபத்தில் இருந்து விடுவிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த காலங்களில், குறிப்பாக எல்லா காலங்களிலும், இந்த காலத்திலும் குறிப்பாக ஹராமான விடயங்களில் நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். சர்வசாதாரணம் என்று மொபைல் போன் எல்லாம் இன்று மலிந்து விட்டது. சர்வ சாதாரணமாக ஹராமான காட்சிகளை பார்க்கிறோம். அந்நிய பெண்களை பார்ப்பது, அந்நிய ஆண்களை பெண்கள் பார்ப்பது, இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலத்திலே குறிப்பாக. அதே மாதிரித்தான் உதுவை பரிபூர்ணமாக செய்வதிலே இந்த துல்ஹிஜாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள். அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில செய்யப்படுற துவா அது நிராகரிக்கப்படாது என்பதை ஹஸரல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அதிகமாக துவா கேளுங்கள். அதே மாதிரிதான் ஜமாத்தான தொழுகைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்றுதான் ராத்திபத்தான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் முன்பின் சுன்னத்துகள் தொழுகிறார்கள், அதிலே பேணுதலாக இருங்கள். அதே மாதிரி பள்ளியில் நேரத்தை அதிகமாக நீங்கள் செலவழியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில முசல்லாவிலே தொழுகின்ற ஒரு நிலையை, அந்த சுன்னாவை பேணுவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த பெருநாளுடைய தினத்தை நாம் சிறப்பாக நன்மையிலே கழிக்க வேண்டும். முசல்லாவிலே தொழுகின்றவர்களாக, திடலிலே தொழுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே, ஹலாலான உழைப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். துல்ஹிஜாவில் எல்லா இபாதத்திலும் ஈடுபடுறாரு, வட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறார் என்றா ஒரு பிரயோசனம் கிடையாது. எனவே ஹலாலான உழைப்புகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் பலவீனமாக இருப்பவர்களை நையாண்டி செய்யாமல் அவர்கள் மீது இறக்கப்படுங்க. கொஞ்சம் எங்களோட இருக்கிறவங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சக்தி இல்லாம, கொஞ்சம் முன்ன பின்ன பலவீனமா இருந்து அவரை வச்சு நாலு பேர் நக்கல் அடிப்பாங்க, அப்படி செய்யாதீங்க. அவர்கள் மீது இறக்கப்படுங்க. அதே போன்றது அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதும் உள்ளத்தை நல்லுள்ளமாக, எல்லா மக்களை பத்தி நல்லெண்ணம் உள்ளமாக நாம் எங்களுடைய உள்ளத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் பிள்ளைகளுக்கு
எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அதை பேர பிள்ளைகள், அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளோடு அன்பாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிமான மக்களுக்கு எதில் நலம் இருக்கிறதோ அதிலே உதவி செய்ய வேண்டும். நீங்கள் நன்மையிலும் இரகசியத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாகிறீங்க, நீங்கள் ஒருவருக்கு நீ ஒருவர் உதவி செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்றுதான் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 தினங்களினுடைய சிறப்புகளை கேட்கின்ற நாம் இந்த 10 தினங்கள்ல ஒரு அமல்ல மட்டும் அப்படியே போக்கஸ் பண்ணிட்டு அடுத்தது இந்த அமல் அளிக்கின்ற காரியத்தையும் செஞ்சிட்டு வந்தா இந்த அமல் செஞ்சதுல எந்த பிரயோசனமும் கிடையாது. அதனால்தான் இந்த அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அடிப்படையான சில அமல்களை உங்களுக்கு நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டேன். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த 10 தினங்கள் சுருக்கமாக நான் ஒருமுறை இந்த சொன்ன உரையிலே சொன்ன விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம், மொத்தம் 12 மாதம், அதுல சிறப்பான சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள், அதுல ஒன்று துல்ஹிஜ்ஜா. அதுல குறிப்பாக இந்த 10 தினங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, வலையாளின் அஷர். இந்த 10 தினங்களில் மிக சிறப்பான ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அதுல நோன்பு வைப்பதனுடைய சிறப்பு குறித்து நம்ம பார்த்தோம். அது அல்லாஹ் கேட்கின்ற பிரார்த்தனைகள் சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அதிகமாக நாம் துவா கேட்க வேண்டும், இஸ்திஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இந்த 10 தினங்களை வெறுமனே பள்ளியுடைய 4 சுவர்களோடு அல்லது வயிற்றோடு நோன்பு பிடிச்சு எங்கட வயிற்றோட நாங்கள் நோன்பு பிடிக்கிற எங்கட வயிற்றோட சம்மந்தப்பட்டதான், இதோடு மட்டும் கழித்து விடாமல் இவ்வளவு நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹுக்கு விருப்பமான அமல் என்ன? மனிதர்களை சந்தோஷப்படுத்துறது. அல்லாஹுக்கு விருப்பமான மனிதன் யார்? அடுத்தவருக்கு பயனுள்ள மனிதனாக இருப்பது. எனவே இந்த அமல்களை எல்லாம் செய்தால் அல்லாஹுக்கு விருப்பமான அமலும் அல்லாஹுக்கு விருப்பமான காலங்களில் செய்யப்படுகின்ற பொழுது அதுக்கு நிறைந்த கூலிகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அமல்கள் அனைத்தையும் தேடி தேடி செய்து இந்த 10 நாட்களையும் உயிர்ப்பிப்போம். அல்லாஹு தாலா இந்த 10 நாட்களையும் சரிவர பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஆஃரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.